சரிங்க, இருந்தாலும் எனக்கு வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து எப்படி விடுபடுறது? மனசில் வந்து கவலை, பயம், வருத்தம் இதெல்லாம் எப்படி விடுபடுறது? ஆன்மீகத்தில் பெரியவங்களாம் சொல்லி வச்சுட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? எண்ணம் போல் வாழ்வு. சொல்லியிருக்காங்களா? நாமலாம் படிச்சிருக்கிறோமா? மனம் போல் வாழ்வு, எண்ணம் போல் வாழ்வு. இதை படித்து விட்டு தான் நமக்கும் தெரியுது, ஒரு எண்ணம் தான் செயலாக மலர்கிறது. ஆமாம். அப்போ எண்ணம் நல்ல எண்ணம் இல்லைன்னா என்ன ஆகும்? நல்ல எண்ணம் இல்லைன்னா நல்ல செயல் செய்ய மாட்டோம். நல்ல எண்ணம் இருந்தால் தான் நல்ல செயல் செய்வோம். எண்ணம் தான் செயலுக்கு தூண்டுகோள். அப்போ எண்ணத்தை நல்லபடியாக வச்சுக்க வேண்டாமா? நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம்னு சொல்கிறீங்களே, இது பிரச்சனை உண்டாக்கிடாதா? இது கேள்வி வரலாமா இல்லையா? பெரியவங்க ஆன்மீகத்தில் சொல்லி வச்சுட்டாங்க எண்ணம் போல் வாழ்வுன்னு. ஆன்மீகத்தில் மட்டுமா சொன்னாங்க, வள்ளுவர் கூட சொல்லி வச்சிட்டார். என்ன சொல்லிட்டாரு? உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மணல். நீங்கள் மற்றவங்க பொருளை அபகரிக்குன்னு மனசில் நினச்சா கூட தப்பு அப்படிங்கிறார். மனதால் கூட தீங்கு நினைக்காதீர்கள். இதெல்லாம் சொல்லி வச்சோடனே நமக்கு கில்ட்டு, நான் சரியில்லை, எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க, நான் ஒருத்தந்தான் ரொம்ப மோசமாக இருக்கேன், எனக்கு தான் மோசமான எண்ணம் வருது. சந்தேகம் வருதா? வள்ளூரும் சொல்லிட்டாரா? ஆன்மீகத்தில் எல்லாம் சொல்லிட்டாங்களா? இதுக்கு என்ன தான் தீர்வு? இந்த சந்தேகம் வந்துச்சா இருக்காது? இங்கே தான் எண்ணம் போல் வாழ்வுங்கிறத கொஞ்சம் மாற்றிக்கிங்க. உங்களுடைய சிந்தித்தல் போல் தான் வாழ்வு. எண்ணம் என்பது தாட்டு. இவங்க வள்ளுவர் சொன்னதும் ஆன்மீக பெரியோர்கள் சொன்னதும் தாட்டை குறிப்பிடவில்லை, நம்முடைய திங்கிங்கை குறிப்பிட்டிருக்கிறார்கள். எண்ணம் எப்படி வேணாலும் இருக்கலாங்க, உங்கள் திங்கிங் கரெக்டாக இருக்கும். சரி, எங்க ரெண்டுமே ஒன்று தானே, காலையிலிருந்து அப்படி தான் சொல்கிறாங்க. இந்த எண்ணம்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய ஒட்டுமொத்த வேலையுமே ஆன்மீகத்தில் முடிஞ்சிடும். இதுவரை மனதை இந்த கோணத்தில் எந்த ஆன்மீக நூல்வரும் பிரிக்கவில்லை. மிகப்பெரிய புரட்சி என்பது ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் செய்த மிகப்பெரிய புரட்சி என்பது இந்த தாட்னா என்ன, திங்கிங்காக என்ன புரிச்சது, பிரித்து புரிதலை கொடுத்தது தான். பல ஆண்டு காலமாக தேடிக்கொண்டிருந்த ஞானம் ஒரு ஆன்மீக ஞான முகாமே போதுமானதாக இருக்கிறது. நாம் சொல்கிறோம் மூன்று நாளின் ஞான முகாம், ஞானம் அடையலாம் வாருங்கள், நீங்களும் ஞானியாகலாம். புக்கு வேறு இருக்குது. எல்லாம் பல பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டு கணக்காக பயிற்சி பண்ணி ஞானம் அடைய முடியுமான்னு பார்த்துட்ருக்குறாங்க. நீங்கள் என்னென்னா இரண்டே நாளை ஞானம் வாருங்கள்னு கூட்டு வந்து உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கிறீங்க. எல்லாம் உண்மையா? அப்படின்னா இப்படி பிரித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த சனமே விடுதலை தான். தாட்னா என்ன, திங்கிங்னா பிரித்து புரிஞ்சிட்டோம்னா எல்லா கேள்விக்கும் விட கிடச்சிடும். இந்த ரெண்டையும் பிரித்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த ஆன்மீகமுமே அதில் முடிஞ்சு போயிடுதுங்க. இனி எந்த நூலை வேணால் எடுத்துங்க, இந்த ரெண்டை பிரித்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். காலையிலேருந்து நீங்கள் தூங்குகிற வரலும் மனசு எப்படிங்கிறதுனா ரெண்டு விதமாக தான் இருக்குது, ஒன்று தாட்டு அல்லது திங்கிங். ரெண்டை தவிர அதை தான் இருக்கா? ஒன்று தாட்டாக இருக்கும் அல்லது திங்கிங்காக இருக்கும். இப்போ சொல்கிறேன், 90% தாட்டு, வெறும் 10% தான் திங்கிங். அந்த 10% என்னென்னா மனசை போராடிக்கிட்டே இருக்குது. இந்த தாட்டு பிடிச்சிருக்குது, இந்த தாட்டு பிடிக்கல, இந்த தாட் நல்லது, அந்த தாட் சரியில்லை, இப்படியே தான் போராடிக்கிட்டு இருக்குது. தாட்டு எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த தாட்னா என்ன, திங்கிங்னா நம்ம பிரித்து புரிஞ்சிட்டோம்னா நம்முடைய கேள்விகள் எல்லாமே என்ன ஆயிடுதுங்க, காணாமல் போயிடுது. வள்ளுவர் குறிப்பிட்ட உள்ளத்தால் உள்ளலும் தீதேங்கிறதும் இந்த திங்கிங் தான், எண்ணம் போல் வாழ்வுங்கிறதும் இந்த திங்கிங் தான். உங்கள் திங்கிங் நல்லா இருந்தால் போதும். தாட், திங்கிங், ஆக்ஷன், கில்ட்டு, இப்படி தான் போயிட்டு இருக்குது செயின். முதல்ல தாட் வருது, இதை பண்ணு நல்லா இருக்குங்குது. ஆமாம் பரவாயில்லை, ஒரு கெட்ட பழக்கத்தை சொல்கிறேன், இது ஒரு கெட்ட பழக்கம்னு வச்சிங்களேன், மது அருந்துறது கெட்ட பழக்கம். முதல்ல தாட் வருது, இது சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தாட் வருது. உன்னை திங்கிங் என்ன பண்ணுது? ஆமாம் அதுக்கு நேரங்காலம் எப்போ சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணுது. அடுத்தது என்ன ஆகுதுங்க, ஆக்ஷன் ஆகுது, செயல்படுது. செயல்பட்டு முடிச்ச உடனே இவ்வளோ தியானம் பண்ணுற, இவ்வளோ இதுக்கு போகிற, கடைசியாக நீயும் குடிச்சிட்ட, கில்ட்டு. தாட், திங்கிங், ஆக்ஷன், கில்ட், இது வந்து ஒரு வண்டி சக்கரம் மாதிரி, இது சுழன்று நடந்துக்கிட்டே இருக்குது.
இப்படி நீ பண்ணிருக்கலாமா, நீ பண்ணு தப்பு. இது வந்து எந்த கெட்ட பழக்கத்துக்கு வேணாலும் வச்சுக்கிங்க. முதல்ல தாட்டு, ரெண்டாவது திங்கிங், மூணாவது ஆக்ஷன், நாலாவது கில்ட். இப்படியே தான் போயிட்டுருக்கு. இது பிரேக்கே இல்லையா? இருக்குது. இது நம்ம நம்முடைய கைவசம் இல்லாதது என்னன்னு பாருங்கள். நம்ம கைவசம் இல்லாதது என்னது? தாட்டு நம்ம கைவசம் இல்லை. தாட்டு என்ன வேணால் வந்துருப்போம். நீங்கள் திங்கிங்காக டெவலப் பண்ணாதீங்க. திங்கிங்காக டெவலப் பண்ணால் முடியலாமா? ஓகே, திங்க் பண்ணிட்டீங்க, செயலும் பண்ணிட்டீங்க. அடுத்து கில்ட்டு. கில்ட்டும் மிக மோசமான ஒரு உணர்வு. கில்ட்டுக்கு முக்கியத்துவமே கொடுக்காதீங்க. முடிந்ததெல்லாம் முடிந்ததாக எடுத்துங்க. முடிஞ்சு போச்சு, அடுத்தது என்ன பண்ணணுங்கிறத தீர்மானம் மட்டும் எடுத்துங்க. இன்னுமே இது நமக்கு வேணாம் அப்படின்னு தீர்மானம் மட்டும் எடுத்துங்க. எல்லாம் பேசி நீ நம்ம உழுதுட்டோமே. முடிந்ததோடு முரண்படுவது தான் மிகப்பெரிய நோய். இப்படி நடந்திருக்கக்கூடாது, அப்படி நடந்திருக்கக்கூடாது. தாட்டும் கட்டுப்பாட்டில் இல்லை. அது தாட்டை பிரேக் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? தாட்டு மட்டும் என்ன வந்துருப்போம். திங்கிங்காக டெவலப் பண்ணலைன்னா செயலாக மலராது. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாருமே என்ன தெரியுங்களா? கூகுள் மேப். என்னங்க கூகுள் மேப்புங்கிறீங்க? ஞானிகள் எல்லாம் கூகுள் மேப் மாதிரி தான். என்ன கூகுள் மேப்? இப்போ இது என்ன மண்டபம்? எஸ்எம்கேவா? எஸ்எம்கே மண்டபத்துக்கு எப்படி வர்றதுன்னு நீங்கள் சென்ட்ரல்லேருந்து ஒரு மேப் போடுறீங்க கூகுள் மேப்பில். அது சொல்லுது இத்தனை கிலோமீட்டர் போய் இத்தனை திரும்பு. கடைசியாக வந்து இன்னொரு 2 கிலோமீட்டர் போய் ரைட்டில் திரும்புதுங்குது. 2 கிலோமீட்டர் போய் ரைட்டில் திரும்புன்னு காட்டுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 3 கிலோமீட்டர் போய் லெஃப்ட்டில் திரும்பிடுறீங்க. எந்த கூகுள் மேப்பாவது உங்களை திட்டுமா? ஏ, அறிவே இல்லையா? நான் உன்னை என்ன சொன்னேன்? 2 கிலோமீட்டர் போய் லெஃப்ட்டில் திரும்புன்னு சொன்னேன், நீ 3 கிலோமீட்டர் போய் ரைட்டில் திரும்புறீ, அறிவே இல்லையான்னு திட்டுமா? அது என்ன பண்ணும்? இப்போ நீ எங்கே இருக்கிற? இனிமேல் நீ என்ன பண்ணணும்? இப்போ நீ இருக்கிற இடத்துலேருந்து உன் டெஸ்டினேஷன் எப்படி போகணும்னு தான் காட்டுமே தவிர, முடிஞ்சு போனை பற்றி எனக்காக திட்டுமா? நம்ம அப்படி தான் இருக்கணும். முடிந்ததெல்லாம் முடிந்ததாக எடுத்துக்கிட்டு வாட் இஸ் நெக்ஸ்ட். முடிஞ்சதை பற்றி தாட் என்னென்னா வந்துட்டு போட்டோம். நீ அப்படி பண்ணிருக்கலாம், நீ இப்படி பண்ணிருக்கலாம். தாட்டு என்ன வேணால் வரட்டும். திங்கிங்காக நீங்கள் டெவலப் பண்ணால் முட்டா போதும். நீங்கள் எதெல்லாம் திங்கிங்காக டெவலப் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய பிரச்சனையே.